நம்ம டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா, ஞாபக மறதி கணவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். அப்படி பாரு, சூப்பர் சீன்ரி. இத மறந்துட்டு இந்த மனுஷன் வந்தாருங்க. அப்பனா தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்தாரு சார். என்ன கண்ணு தம்பி கவனிச்சிக்கங்க உங்களையும் மறந்து வச்சிட்டேன் தேடி தேடி பார்த்தேன் எங்கேயுமே இல்ல அப்புறம் அவன்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் சண்டை போட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன் எனக்கே விபி தேடிக்கலாம் பார்த்தல நீ அதான் போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன் அப்படியே அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் ஐயோ ஏதோ ஒன்னு கூட்டம் வந்தோம் திரும்ப போய் கூட்டிட்டு வரணும் அதான் ஏதோ ஒன்னு கூட்டியா வெளியவா மம்பட
பண்ணும்போது கூட கூலா பேசினாரு. ஆமா மறந்துட்டேன், வந்து கூட்டு போற, வெயிட் பண்ணு. மொட்டை அடிச்சிருந்தேங்க சார். அவரு நான் முடி இருக்க நான் பூ வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்தியாவில் இருக்க அறிவாளிபுரம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. பழக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டேன் சார், கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போற, உன்னை அப்படியே குத்துறா. ஆனா உண்மையிலே ஒரு கொடூரமான மறதிங்க. எங்க இருக்காரு? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஏங்க ரொம்ப அநியாயங்க, மொட்டை அடிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு பூ வாங்கிட்டு போறேன். நக்கல் அவனுக்கு பூ வாங்கிட்டு நீங்க போறீங்க, உள்ள என்ட்ரு ஆறீங்க, பார்த்தா மனைவிக்கு வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க. என்ன மூஞ்சில மூக்கையும் காணா முடியும் காணா? இருக்கு இருக்கு, வாச பண்ணிட்டு போகும்போதான் ஐயோ மொட்டை அடிச்சு. எப்படி சமாளிச்சீங்க அப்புறம், என்ன பண்ணீங்க? பில்லு வேற சாப்பிடுறீங்களா, வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமா இருக்கு. அவங்க என்னைய பாக்குறாங்க, ஹோட்டல் இருக்கிறாங்க. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார், அக்கா பையன் குழந்தைக்கு டீ கையில ஊத்திச்சுட்டு ஃபோன் பண்ணால எப்ப ஞாபகம் வந்தது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மாமி எங்க மாமான்னு கேட்டான் அக்கா பையன். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஜி, அவன் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்கடா, சரி சரி போய் பணம் கட்டிட்டு கூட்டு வந்திருந்தான்ட்டு. போன் எடுக்கலன்னா இவரு இவரு அதுக்கு முன்னாடியே கால் பண்றாரு, வந்துட்டு இருக்க கவலைப்படாத, ஒண்ணும் பயப்படாத, நான் வரேன் அப்படின்னா. சரி நீ வா, முதல்ல வா, அப்புறம் பேசிக்கலாம். இதோ வந்துட்டே இருக்கும் முதலாளி, உங்களுக்கு ஓடி வந்துருக்கோம். ஒரு 400 தான் பில் ஆச்சு, அப்புறம் பே பண்ணி கூட்டு போனார். ஆனா வீட்டுக்கு போய் சம்மா சண்டை நடந்தது சார் அன்னைக்கு. வீட்டுல ரிமோட்காக அப்பா பையன் பொண்ணு மூணு பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். இதுல என் பையன் வின் பண்ணணும்னு என்ன பண்ணுவான், நோட் எடுத்து எங்கயாவது ஒளிச்சு வச்சிருவான். அப்ப ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவன் எழுந்துக்கிறதுக்குள்ள ரிமோட் எடுத்து ஒரு நாள் இவங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க. மாஸ்டர் பிளான். ரெண்டு நாள் கழிச்சு நான் கேட்டேன், தயவு செய்து ரிமோட்டை கொடுத்துருங்கப்பா, வீடு சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு. நீ வேற அமைதியா இரு, நான் எங்க வச்சேனே தெரியல ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பத்திரமா இருக்க எடுத்து வைக்கிறேன் பாத்தீங்களா, அதை தான் மறந்துடுறேன். பத்திரமா எடுத்து வைக்கிறதா, மறுபடியும் எடுத்துக்கிற மாதிரி வைக்கிறது தான் பத்திரமா வைக்கிறது. ஆமா ஆமா, அதான் பத்திரமா இருக்குன்னு பத்திரம் எடுத்து வச்சேன், அதை தான் மறந்துட்டேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற பேப்பர் எடுத்து வந்திருக்காங்க மாட்டாடா, பம்பர கட்ட மண்டையா நீயானால இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு பேப்பர்ல நான் மறந்துடுவேன் அப்படின்றதுக்கா எழுதி. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? ராஜன் அவருடைய மனைவி அளித்திருக்க கூடிய இந்த சபைக்கு கொடுத்திருக்க கூடிய அவருடைய மரது லிஸ்ட் என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். கேளுடா, ஏடிஎம் பின் நம்பர், பேங்க் பாஸ்புக், ரிலேட்டிவ் நேம்ஸ்,
ஆமா, நீங்க யாரு? ஐயோ, கொஞ்சம் பர்சனலா போற மாதிரி இருக்கு, நீங்களே வாசிறீங்களா? பாடுற பாடு பாடு. கோல் செயின் நிறைய மிஸ் பண்ணியிருக்காரு. கோல் செயின் நிறைய மிஸ் பண்ணியிருக்காரு. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஒரு ஒயிட் பேப்பர் A4 சைஸ்ல நுணுக்கி வேற எழுதிருக்காங்க அவங்க. 12 தான் முடிஞ்சிருக்கு. ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன ஷூ வந்து இன்டர்சேஞ்ச், ஒரு கால்ல பிரவுன் ஷூ போட்டுட்டு இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டுருப்பாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.